ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா மும்பையிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஊர் சுற்றி முடியல, என்ன பண்ணுறது? சரி, ரூம்லெஸ்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க அந்தேரிக்கு போய் பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறலாம்னு சொல்லி போயிட்டு வந்தோம். சரி, போயிட்டு வர வழியில் ரிட்டன் எப்படா போகிறதுன்னு பார்த்தா, சரி கவர்மெண்ட் பஸ் வேறு வந்துச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ இதை வச்சு எங்கள் வீட்டுக்கு போகிற உண்டான பஸ்ஸில் ஏறிட்டோம். அப்புறம் அங்கேருந்து அப்படியே போனால் ஃபுல் டிராஃபிக்கு. எப்போ நான் அந்த நைட் டைமில் எப்போ போனாலும் சரிங்க, ஒரே டிராஃபிக்காக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் ஹார்ன் அடிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் பழங்காலத்து ஹார்னாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மும்பையில் சவுண்ட் பொல்யூஷன், அதனால் அந்த மாதிரி ஹார்னெல்லாம் இல்லாமல் கவர்மெண்ட் பஸ்ஸில் இருக்கிற எல்லா பஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ன் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. நான் இங்கே ஃபுல்லாக வெயில், அதனால தான் ஃபுல்லாக எல்லா பஸ்லேயும் ஏசி யூஸ் பண்ணிட்ருக்காங்க. முன்னாடி போகிற எந்த பஸ்ஸு பார்த்திங்கனாலும் சரி எல்லாத்துலேயுமே ஏசி தான் இருக்கும். அதே மாதிரி நான் இப்போ ஏறுறத பார்த்திங்கன்னா பின்னாடி ஏறுவோம், இறங்குறது முன்னாடி ஏறுவோம். அதாவது லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் நம்ம ஒரு மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் சேர்ந்து ஏற மாட்டோம், பின்னாடி ஏறுவோம், முன்னாடி டிரைவர்கிட்ட வழியே இறங்குவோம். அதுதான் இங்கே ரூல்ஸு. மாறி ஏறினீங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, சில பக்கம் மட்டும் சண்டைக்கு மட்டும் வருவாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், என்னென்னா இங்கே பஸ்ஸும் ஆட்டோவும் மட்டும்தான் ரொம்ப சீப்பான ட்ராவல் அப்படின்னு. அதனாலேயே இங்கே மோஸ்ட்லி எல்லோரும் சரிங்க, வேலைக்கு போகிறவங்களாகட்டும் எல்லாருமே ஆட்டோவும் பஸ்ஸும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது என்ன ஆச்சுன்னா, நம்ம இறங்க போகிற ஸ்டாப் வேறு வந்துடுச்சு, நம்மளுக்கு முன்னாடி போகிற பஸ்ஸில் நம்ம அண்ணாஸ்க்கு போயிட்டுருக்காங்க. என் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே இறங்கணுண்டா அப்படின்னு. அதேமாதிரி ஸ்டாப்பும் வந்துடுச்சு. சரிங்க, பாய், உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே, பாய், லவ் யூ, டாட்டா.